இவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்டாக லேப்ரடாக் தான் நடிக்கும். பிகாஸ் ஆனால் ஈஸி டு ட்ரெயின், இதை வந்து ட்ரெயின் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதனால் பெஸ்ட் ஷூட்டிங் டாக்ன்ட்டு இதுக்கு பேர் கொடுத்தாங்க. ஃபிஷர்மேன்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணாங்க. இவனோட அந்த ஸ்கின் டோன் வந்து தண்ணியை வந்து அவ்வளோ நேரம் உடம்புல நிற்க விடாது. அப்புறம் இவனோட ஃபீட் பார்த்தீங்கன்னா வெப்டு ஃபீட் மாதிரி இருக்கும். ஸோ வந்து தே ஆர் பெஸ்ட் ஸ்விம்மர்ஸ். ஹூக்கில் இருக்க ஃபிஷ்ஷு கீழே விழுந்துச்சுன்னா ஐஸ் வாட்டர்ஸில் உள்ளே போயிட்டு அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வரதுக்கு தான் மெயினாக ஃபிஷர்மேன்ஸ் தான் இதை யூஸ் பண்ணாங்க. இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்குமே கடிக்கிறது கிடையாது, பயங்கர ஃப்ரெண்ட்லி நேச்சர்ஸ். மேலே எகிரி குதிக்கிறது, படுக்கிறது, வந்தோடனே நக்கிறது. ப்ளஸ் இவங்களுக்கு வந்து ஸ்னூஃபிங் சென்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். பிகாஸ் மெயினாக வந்து இந்த போலீஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, லேப்ரடாக்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லேப்ரடாக்னா நல்லா கொழு கொழுன்னு வரணும், பெருசாக தெரியணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சாப்பாடு போட்டுட்டு ஒபிசிட்டி ஆக்கிடுவாங்க. அந்த ஒபிசிட்டி வந்துச்சுனாலே இந்த ப்ரீட்ஸுக்குலாம் என்ன ஆகும்னா கார்டியோ ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி மூச்சு அரைக்கும் அவங்களுக்கு. எப்படி வந்து நல்ல எக்ஸாக்ட் குவாலிட்டி ப்ரீடுன்னு பார்த்து வாங்கணும்னு சொன்னால், இந்த லேப்ரடார் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஸ்ட்ரக்சர் ஆப்பிள் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஹெட்டு வரணும், அதுதான் வந்து மெயின் ஃபஸ்ட்டு. இது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்ல். இப்போ டெய்லு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் உங்களுக்கு டெய்ல் இருக்கணும், கேரட் டெய்லுன்னு சொல்லுவாங்க இதை. ஹாய், என் பேர் ஸ்டீவு, இவன் பேர் வந்து டாமி. இவன் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு மேல் லேப்ரடார். ஆக்சுவலி லேப்ரடார் என் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது கனடாவில் லேப்ரடார் வந்து ஒரு சிட்டி இருக்குது, அங்கே தான் வந்து இந்த டாக்ஸ் வந்து மெயினாக ஒரிஜினேட் ஆனது. ஸோ அதனால் அந்த சிட்டியோட பேர் தான் இதுக்கு லேப்ரடார்னு பேர் வச்சுருக்கேன். இந்த ப்ரீட்ஸ் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, ஃபிஷர்மேன்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னு சொன்னால் ஃபிஷர்மேன்ஸுக்கு வந்து இவனோட அந்த பாடி, இந்த இது சில்க் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஸ்கின் ஸ்கின் டோன் வந்து தண்ணியை வந்து அவ்வளோ நேரம் உடம்புல நிற்க விடாது, டக்குன்னு சில்காக கீழே கொட்டிடும் தண்ணி. அதனால் வந்து வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் வாட்டர் பாடியில் தங்காமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இவனோட ஃபீட் பார்த்தீங்கன்னா வெப்டு ஃபீட் மாதிரி இருக்கும். ஸோ வந்து தே ஆர் பெஸ்ட் ஸ்விம்மர்ஸ் ஆக்சுவலி. அதனால் வந்து ஹூக்கில் இருக்க ஃபிஷ்ஷு கீழே விழுந்துச்சுன்னா ஐஸ் வாட்டர்ஸில் உள்ளே போயிட்டு அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வரதுக்கு தான் மெயினாக ஃபிஷர்மேன்ஸ் தான் இதை யூஸ் பண்ணாங்க. இப்போ அந்த இதில் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தென் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் 1830 வந்து பெஸ்ட் ஷூட்டிங் டாக்ஸ்ன்ட்டு லேப்ரடார் ப்ரீடுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. எதுக்கு பெஸ்ட் ஷூட்டிங் டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்டாக லேப்ரடாக் தான் நடிக்கும். பிகாஸ் ஆனால் ஈஸி டு ட்ரெயின், இதை வந்து ட்ரெயின் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதனால் பெஸ்ட் ஷூட்டிங் டாக்ன்ட்டு இதுக்கு பேர் கொடுத்தாங்க. இதுதான் இதோட ஷார்ட்டாக ஒரு ஹிஸ்ட்ரி, இதோட ஹிஸ்ட்ரி. இவனோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட்லி நேச்சர். இவனுக்கு கடிக்கிறது அந்த மாதிரி வந்து எதுவும் கிடையாது. இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்குமே கடிக்கிறது கிடையாது. இப்படி ஒரு இவன் ஒரு 3 இயர்ஸாக இருக்கான் என்கிட்ட, இது வரைக்கும் யாரையும் கடிச்சதில்லை. ப்ளஸ் புது ஆளுங்க வந்தாலும் இது பண்ணாலும் கடிக்கிறது கிடையாது, பயங்கர ஃப்ரெண்ட்லி நேச்சர்ஸ். மேலே எகிரி குதிக்கிறது, படுக்கிறது, வந்தோடனே நக்கிறது. ப்ளஸ் இவங்களுக்கு வந்து ஸ்னூஃபிங் சென்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். பிகாஸ் மெயினாக வந்து இந்த போலீஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, லேப்ரடாக்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா பிகாஸ் இவங்க ஸ்னூஃபிங் சென்ஸ் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஈஸி டு ட்ரெயின், ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம், டக்கு டக்குன்னு அடாப்ட் ஆயிப்பாங்க. இப்போ எப்படின்னா சிட்டுனா ஒரு 2 டைம்ஸ் சொன்னால் போதும், அடுத்த தடவை நம்ம கேட்டால் அழகாக சிட் ஸ்டாண்ட் எல்லாமே பண்ணுவாங்க இவங்க இந்த ப்ரீடு. அதுக்கப்புறமா வந்து கார்டிங் வந்து இவனை அவ்வளோ கார்டிங் சென்ஸ் இருக்காது இவங்களுக்கு. இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லி, புது ஆள் வந்தால் கூட சும்மா ஒரு 2 தடவை தான் கொலை பண்ண தவிர, அவங்க யாருமே இல்லைனாலும் உள்ளே வந்தால் கூட ஃப்ரெண்ட்லியாக விளையாட ஆரம்பிச்சிடும். அதனால் கார்டிங் சென்ஸ் அவ்வளோ இருக்காது இந்த டாக்ஸுக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்லி டாக், அது பிளேஃபுல் டாக், பயங்கர ஆக்டிவாக இருக்கும் டாக்ஸ். இந்த ப்ரீடில் வந்து மெயின் ஒரு மைனஸ் என்ன இருக்குன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லேப்ரடாக்னா நல்லா கொழு கொழுன்னு வரணும், பெருசாக தெரியணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சாப்பாடு போட்டுட்டு ஒபிசிட்டி ஆக்கிடுவாங்க. அந்த ஒபிசிட்டி வந்துச்சுனாலே இந்த ப்ரீட்ஸுக்குலாம் என்ன ஆகுனா கார்டியோ ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு கார்டியோ ப்ராப்ளம்னா அந்த மூச்சு அடி போகிறோம், ஒரு மாதிரி மூச்சு அரைக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஒரு மாதிரி மூச்சு அரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கார்டியோ ப்ராப்ளம் வரும். அது கார்டியோ ப்ராப்ளம் ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாயிடும்.
இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் ஒபிசிட்டி வந்துச்சுனாலே லைஃப் ஸ்பேன் கம்மியாயிடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பெருசாக ஆக்சுவலி வந்து இவன் ஹெட்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாடி இருக்கும். நிறைய பேர் ஹெட்டு குட்டியாக இருக்கும், பாடி பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக அந்த ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்கும். டாக்ஸு லேப்ரடார் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், கொழு கொழுன்னு இருக்கணும்னு ஃபுட்டு நிறைய போடுவாங்க, இந்த கர்ட் ரைஸஸு எக் நிறைய போட்டு போட்டு ரொம்ப ஒபிசிட்டி ஆகிடுவாங்க. ஸோ அது ஒபிசிட்டி வந்து லீட்ஸ் டு ஷார்ட் லைஃப் ஸ்பேன் இவங்களுக்கு. ஸோ ரொம்ப லைஃப் ஸ்பேன் வராது ஒபிசிட்டிலாம் வந்துச்சுன்னா. அதனால் லிமிட்டட் ஃபுட், இப்போது நீங்கள் ஒரு ஒரு பவுல் ஆஃப் ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, அதே ஃபுட்டு கொடுங்க, பட் ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு டூ ஹவர்ஸ், இப்போ ஒரு ஒன் டைம் ஒன் ஓ கிளாக் ஃபுட்டு வைக்கிறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஓ கிளாக் கழிச்சு திரும்ப ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கேப் விட்டு அதே அமௌண்ட்டை கொஞ்சம் கேப் விட்டு வச்சிங்கன்னா அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு வராது மெயினாக. ப்ளஸ் இவனை வந்து நான் வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் மெயின்டைன் பண்ணேன். ஸோ அதனால் இவனுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்துருச்சு வெளியில், அந்த ஒபிசிட்டி மட்டும் வரலனா நம்ம வந்து ப்ரீட் வந்து நல்ல லாங் லைஃப் வரும். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன ப்ரைஸஸ்லாம் இருக்குது அண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ப்ரைஸஸ்லாம் அண்ட் என்னென்ன மாதிரியான கலர்ஸ்லாம் இருக்குது இதில்? இது கலர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் இருக்குது. ஒன்று ஃபான், இது ஃபான், இவன் வந்து ஃபான் ஃபான் கலர் இருக்குது. பிளாக், ஃபுல் பிளாக் ஒன்று இருக்குது, பிளாக் கலர் ஒன்று இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலர்னு சொல்லுவாங்க, அது சாக்லேட் கலர் ஒன்று இருக்குது. மூணு கலர் தான் இருக்குது இதில். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபான் ஒரு ப்ரைஸ் வரும், பிளாக் ஒரு ப்ரைஸ் வரும், சாக்லேட் கலர் ஒரு ப்ரைஸ் வரும். ஃபான் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல லைனேஜில் நம்ம வாங்கினோன்னா ஒரு 15,000 20,000 குள்ளே ஆகும் வித் பேப்பரோட நல்ல லைனேஜ்லாம் வாங்கினோன்னா. இப்போ வந்து எப்படி வந்து நல்ல எக்ஸாக்ட் குவாலிட்டி ப்ரீடுன்னு பார்த்து வாங்கணும்னு சொன்னால், இந்த லேப்ரடார் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஸ்ட்ரக்சர் ஆப்பிள் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, கம்மியாக ஆப்பிள் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஹெட், இந்த ஹெட்டு வரணும், அதுதான் வந்து மெயின் ஃபஸ்ட்டு. இது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்ல். இப்போ டெய்லு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு டெய்ல் இருக்கணும், கேரட் டெய்ல், கேரட் டெய்லுன்னு சொல்லுவாங்க இதை டெய்ல். சில டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருந்துடும் கரெக்டாக, உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும், உங்கள் கைக்கு அப் ஆஃப் த உங்கள் நீட்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கணும், இதுதான் வந்து கேரட் டெய்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவனோட ஸ்ட்ரக்சர்ஸ், இவனோட பூட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்ரடாரை பார்த்துலோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், குவாலிட்டி லேப்ரடாரை. அப்போ இந்த செஸ்ட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸில் தான் வரும். அது மெயினாக உங்களுக்கு மெயினாக ஒரு நல்ல ப்ரீடு பார்த்து வாங்கினா பப்பிலேயே உங்களுக்கு தெரியும், இந்த ஆப்பிள் ஹெட்டு தெரியும், அண்ட் தென் வந்து இந்த கேரட் டெய்லு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு பெட் குவாலிட்டி லேப்ரடாக் பார்க்கலாம், ஒரு நல்ல குவாலிட்டி லேப்ரடாக் நல்லாவே தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி போனோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெட் குவாலிட்டி லேப்ரடாக்ஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8,000-7,000 அந்த மாதிரி வரும், அந்த ரேஞ்சஸில் வரும். நீங்கள் ஒரு லேப்ரடாக் வாங்குறீங்கன்னா மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அவங்க பேரண்ட்ஸை பார்த்து வாங்குறது கொஞ்சம் வந்து நல்லது. பிகாஸ் எதுக்கு நான் பேரண்ட்ஸை பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வைஸ் தான் பப்பீஸும் வரும். இப்போது ஒரு இவனை பார்த்து வாங்கினா இவனை மாதிரி வரும் பப்பீஸ், பேரண்ட்ஸ் வைஸ் தான் பப்பீஸும் வரும். ஸோ வந்து நீங்கள் பேரண்ட்ஸை பார்த்து வாங்குறது நல்ல அட்வைசபிள். ஏன்னா நிறைய ப்ரீடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து ரீட்டெயில் சேல்ஸ் ஆகிட்டாங்க, இப்போ எடுத்துகிட்டு அப்படியே சேல் பண்ணுறது, பேரண்ட்ஸ் ஃபோட்டோ எதுவுமே வந்து இப்போ கிடையாது அவங்கக்கிட்ட. அதனால் நல்ல ப்ரீடர்ஸ் கிட்ட போயிட்டு நல்ல இவங்களோட பேரண்ட்ஸை எங்கே பார்த்துட்டு அந்த மாதிரி பார்த்து இவங்க பேரண்ட்ஸை நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்கலாம் அந்த ப்ரீடர். பிகாஸ் ஆனால் பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ வந்துடும், இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேரண்ட்ஸை பார்க்காம உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நல்லா வரும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா பப்பீஸில் வந்து ஃபீடிங்ஸ் போட்டு நல்லா பெருசாக்கிடுவாங்க பப்பீஸை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பப்பியில் எடுக்கும்போது. நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஃபீடிங்கில் சேஞ்சாக இருக்கும், ப்ரீடர்ஸோட ஃபீடிங்கோட சேஞ்சாக இருக்கும், வீட்டுக்கு எடுத்துருமோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் வீக்கில் வந்து வெயிட் லாஸ் ஆகும், அது நேச்சுரல், அது நோ ப்ராப்ளம், இடம் சேஞ்ச் ஆனதுனால. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி வராது. இதே வந்து நீங்கள் பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும், பேரண்ட் இப்படி இருக்குது சொல்லிட்டு. ஆனால் அந்த குவாலிட்டியிலேருந்து உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும், அதோடய பேரண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியே உங்களுக்கு பப்பீஸ் வரும். ஸோ இப்போது லேப்ரடாரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ப்ரீடாக இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லேப்ரடாரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டி கம்மியாக தான் போடுவாங்க. பிகாஸ் எப்படி குவாலிட்டி கம்மினா பப்பீஸில் சரியான ஃபீடிங் இருக்காது, அந்த பப்பீஸ்க்கு வந்து ஏற்ற நியூட்ரிஷன்ஸ் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நான்வெஜ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வெஜிடேரியன் கொடுப்போம், அந்த பப்பீஸ்க்கு வந்து அந்த நியூட்ரிஷன் போகும், நியூட்ரியன்ஸ் இல்லாமல் கால்சியம் இல்லாமல். ஸோ வந்து போன் வளையிறது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வைட் பண்ணுவாங்க, அப்பாவை தூக்கி டாக்டர் மேலேயே போடுறது, அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஜென்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரும். அந்த மாதிரி நார்மலாக எந்த ப்ரீடில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜென்டிக்கல் இஷ்யூஸ் வந்து நிறைய வரும்.
ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வீக்காக இருக்க பப்பீஸை வந்து எடுத்து கம்மி ரேட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுவாங்க. பப்பீஸ் ஹெல்த்தியாக இருக்காது, அந்த பப்பீஸ் வந்து நான் வந்து 10,000 போகுது, நான் உங்களுக்கு ஒரு 6,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கம்மியாக கொடுத்துருவாங்க. ஆனால் ப்ளஸ் ப்ரைஸ் லெஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து வாங்குங்க, ஏன்னா வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அப்போயே நீங்கள் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைஸ் லெஸ் பண்ணாலே நீங்கள் வாங்க. இப்போது லேப்ரடார் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவோ குவாலிட்டியாக வர்றது கிடையாது. இப்போது நிறைய பேர் வந்து நார்மலாக ப்ரீடிங் செக்ஷன் சொல்லிட்டு ப்ரீடிங் அப்படின்ட்டு பண்ணுறாங்க, பட் ஆனால் குவாலிட்டி ப்ரீடர்ஸ்ன்ட்டு இருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக ப்ரீட் பண்ணுறவங்க லேப்ரடாரை நல்லா குவாலிட்டியாக ப்ரீட் பண்ண அவங்கக்கிட்ட போய் பார்த்து நல்லா பார்த்து வாங்குங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஃபுட்டு அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி? ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அவ்வளோவோ ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஃபுட்டு நார்மல் ஃபுட்டு, கர்ட் ரைஸு, எக்கு, சிக்கனு, பீஃபு, அந்த மாதிரி. பீஃப் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கொடுத்தா நல்லது. இந்த ப்ரீட்ஸுக்கெலாம் வந்து பீஃப் வந்து கொடுத்தா நல்லது. பீஃப் வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா மேட்டிங் பண்ணுற, நிறைய மேட்டிங் பண்ணுற டாக்ஸுக்கு வந்து பீஃப் கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த ஸ்போம் கவுண்ட்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேட் பண்ணுற டாக்ஸுக்கு வந்து பீஃப் நிறைய கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா அதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், மேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த அன்ஹெல்த்தியாகவும் ஆகாது, ஹெல்த்தியாகவும் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு பீஃப் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நான்வெஜ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ், கேரட் டெய்லி வந்து ஒரு ரா கேரட், தோலை மட்டும் சீவிட்டு ரா கேரட் கொடுத்தா சாப்பிடுவோம். கேரட்டு அண்ட் தென் வந்து பீட்ரூட்டு, கோஸ் அந்த மாதிரி சொல்லி எல்லா வெஜிடபிள்ஸும் நாங்கள் ஆட் பண்ணிப்போம். இது இப்போது நான்வெஜ் இருந்தால் கூட நாங்கள் வந்து இதையும் வெஜிடபிள்ஸையும் போட்டு தான் இவங்களுக்கு நியூட்ரிஷன் ஃபுட்டாக, நேச்சுரல் நியூட்ரிஷனாக மெயினாக கொடுப்போம் இவங்களுக்கு. உங்கள்கிட்ட வாங்குறவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸாக என்ன இருக்குது? வாங்குறவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்குன்னா, மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, ரொம்ப ஹைப்பராக இருப்பா இருக்காங்க, எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, வாக்கிங் கூப்பிட்டு போக முடியல, வாக்கிங் கூப்பிட்டு போனால் என்னையே இழுத்துட்டு போகிறாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கார்டிங்குன்ட்டு கார்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு. மெயினாக இந்த ப்ரீடு கார்டிங்க்கு கிடையாது, ஆக்சுவலி இந்த ப்ரீடு ஃப்ரெண்ட்லி, ஹைப்பராக இருக்காங்கன்ட்டு தான் எனக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ஹைப்பராக இருக்காங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டுறாங்க, ஏறி குதிக்கிறாங்க, ப்ளஸ் வந்து இதை கடிக்கிறாங்க, ஐ மீன் சோஃபாவை கடிச்சிடுறாங்க, ஒயரை போட்டால் கடிச்சு போயிடுறாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எனக்கு ரிலேட்டடாக வரும். ஸோ அது இது சரி பண்ணுறதுக்கு எதுவும், இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த ப்ரீடு வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா இவனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கடிப்பான், சோஃபா, செப்பல், அந்த ஒயரு, ஒயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கடிப்பான் இவன், கடிச்சு இதுவாக. அது வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறமா வந்து ஸ்டாப் பண்ண, பிகாஸ் வந்து எதுக்குன்னா மில்க் டீத் இருக்கும் இவங்களுக்குலாம், இவனுக்கு வந்து மில்க் டீத் இருக்கும். இப்போ மில்க் டீத்ன்றது வந்து மில்க் டீத் வந்து விழுந்துட்டு இவனுக்கு வந்து அடல்ட் பெர்மனன்ட் டீத் வரும். இப்போ நம்மள மாதிரி தான், எப்படி நமக்கு மில்க் டீத் விழுந்துட்டு பெர்மனன்ட், அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் 3 months ஸ்டார்ட் ஆகி 1 year வரைக்கும் அந்த வந்து சைக்குலேஷன், அந்த சைக்குலேஷன் இருக்கும், அந்த மில்க் டீத் வரும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த மவுத் வந்து ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும், ஒரு மாதிரி வாய் ஏதாவது கடிக்கணும், இப்போ நமக்கு பல்லு இல்லைன்னா வந்து நம்ம வந்து நாக்கை விட்டுகிட்டே இருக்கும், அந்த மாதிரி வந்து இவனுக்கு வந்து பல்லு அந்த கொட்டுற டைமில் வாய் ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும் வாய். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், இந்த ஃபுட்டு, இந்த கட்டை, இந்த சோஃபா, எது கடிக்கும், இந்த துணி, மெயினாக வந்து துணி கிளாத்து, கிளாத்ஸை வந்து நிறைய கடிப்பாங்க, இந்த கிளாத்து அந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து கடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வரும் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நிறைய வரும்.